வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒரு டன் கரும்புக்கு 5000 விலை வழங்கிட வேண்டும் என்று மத்திய அரசிற்கு அகில இந்திய கரும்பு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு வீடு தேடி பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜனவரி 31 வரை அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கலுக்காக பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்து 250 ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாநில திட்டக்குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் இனி வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான தனுஷ் மற்றும் அவரது மனைவி ஐஸ்வர்யா ஆகிய இருவரும் பிரிவதாக அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் முழு ஊரடங்கு நாட்களில் ஆட்டோ மற்றும் டாக்ஸிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி காவல்துறையினருக்கு தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் அரசு பணியில் பதவி உயர்வு வழங்குவது தொடர்பான வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் நேற்று ஒத்திவைத்துள்ளது. சென்னை, தாம்பரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாநகராட்சிகளில் மேயர் பதவியை பெண்களுக்கு ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிகமாக பணியாற்றும் 4775 பேருக்கு வருகின்ற மார்ச் 31 வரை தற்காலிக பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக ஊர்தி நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். திரைப்பட இயக்குநர் சங்க தேர்தல் ஜனவரி 23 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜனவரி 25 மாற்றப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 14 பதிலாக பிப்ரவரி 20 ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு சென்று திரும்பிய பணியாளர்களிடம் அந்தந்த நிறுவனங்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கேட்டு கெடுபிடி காண்பிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் தைப்பூச தினமான இன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 21 காளைகளை பிடித்து கார்த்திக் என்பவர் முதலிடம் பிடித்து காரை பரிசாக பெற்றார். வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் தனது ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை 9000 உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இன்று வடலூர் ராமலிங்க வள்ளலார் நினைவு தினத்தை முன்னிட்டு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று மதுபான கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது விதிகளை மீறியவர்களிடமிருந்து 789400 வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டில் முதல் 9 மாதத்தில் தமிழ்நாடு 1,43,902 முதலீடுகளை ஈர்த்துள்ளது. மேலும் நாட்டிலே அதிக முதலீடை ஈர்த்துள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கனமழையை கணிக்க தவறியதால் தமிழக அரசு கடும் நெருக்கடிக்கு ஆளான நிலையில் வானிலை இயக்குநராக இருந்த புவியரசன் என்பவர் இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இயக்குநராக செந்தாமரை கண்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் 105வது பிறந்தநாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரியில் வருகின்ற ஜனவரி 31 வரை 50% அரசு ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூர் பனிய நிறுவனங்களில் இன்று முதல் 2 உற்பத்தி நிறுத்தம் போராட்டம் நடக்கிறது. அகவிலைப்படி உயர்வானது பணியாளர்கள் பட்டியலில் இல்லாதவர்களுக்கு பொருந்தாது என்று இந்து சமய அறநிலைத்துறை விளக்கம் அளித்துள்ளது. விவசாயிகள் 15 குதிரை திறன் வரை உடனடியாக விவசாய மின் இணைப்பு பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக மின் வாரியம் தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கான 31% அகவிலைப்படியினை கூட்டுறவு நியாய விலை கடை பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கூட்டுறவு சங்க மாநில பொதுச் செயலாளர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். தமிழகத்தில் 10 முதல் 12 மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆசிரியர்கள் வழக்கம் போல் பள்ளிக்கு வர வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 22 ஆகிய சனிக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,256 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.